ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து பார்க்க போகிறவங்க இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு. ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நிறைய பேர் இந்த பிரேக் அவுட் ட்ரேடிங்லாம் பண்ணுவீங்க, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்ஸ் இல்லை ஏதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஏதாவது ஒரு லைனை பிரேக் அவுட் பண்ணும்போது தான் நிறைய பேர் ட்ரேட் எடுக்க பார்ப்பீங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டானாலே பிகினர்ஸ் தான் நிறைய பேர் சும்மா கண்ட இடத்துல நான் எடுத்துகிட்ருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகிட்டாலே ஏதாவது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஏதாவது ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் நீங்கள் வந்து இன்ட்ராடே வந்து அந்த மூவை கேப்சர் பண்ண பார்ப்பீங்க. ஸோ அப்படி கேப்சர் பண்ணும்போது இந்த மாதிரி பிரேக் அவுட்ஸில் இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் எக்ஸாம்பிளுங்க. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இன்றைக்கி வந்து இது January 16th இன்றைக்குள்ள பேங்க் நிஃப்டியோட நான் சார்ட்டை தாங்க எடுத்து வச்சுருக்கேன். 3 மினிட்ல வச்சுருக்கேங்க. 5 மினிட்ல பார்க்க முடியாத நிறைய ட்ரெண்ட்ஸை 3 மினிட்லேயும் 1 மினிட்லேயும் அழகாக பார்க்கலாம். நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி 3 மினிட் சார்ட்டில் இன்றைக்கி ஒரு ட்ரெண்டை வந்து நான் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மார்னிங்லேருந்து 42,500 அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து நல்ல ரிஜெக்ஷன் வந்திருக்குங்க. ரிஜெக்ஷன் வந்ததுலேருந்து அப்படியே ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டே இருந்துச்சு. அதை கனெக்ட் பண்ண அப்படியே ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. அந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணும்போது பாருங்க, அந்த இடத்த உடைக்கும் போது நல்ல ஹியூஜ் மூவ் வந்திருக்கு. இங்கேருந்து 217லேருந்து ஒரு 453 வர ஒரு 220 பாயிண்ட் 230 பாயிண்ட் மேலே சூப்பராக ஏறியிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி மூவை கேப்சர் பண்ண நிறைய பேர் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்ஸ் நிறைய பேருக்கு வரைய தெரியும். ஆனால் இந்த இடத்துல ஆர்டர் போடும்போது தாங்க நிறைய பேர் சொதப்பிடுவோம். ஏன்னா இந்த இடத்துல ஆர்டர் போடணும்னு நினைக்கிறப்ப நம்ம வாங்குறதுக்குள்ளே அது எங்கேயோ போயிட்டே இருக்குங்க. நிறைய டைம் நீங்கள் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறைய பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ்க்கு வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்குங்க. நீங்கள் இந்த இடத்துல வாங்க நினைப்பீங்க, ப்ரீமியம் வந்து ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல 100 ரூபாய்க்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்குள்ளே அது 110 ரூபா வரும். 110 ரூபா போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்குள்ளே 120, 130 பயங்கர அக்ரஸிவாக மூவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ப்ரீமியம்ஸில் எந்த அளவுக்கு இந்த மாதிரி பிரேக் அவுட் டைம்ஸில் அக்ரஸிவாக மூவ் ஆகணும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அவ்வளோ அக்ரஸிவாக மூவ் ஆகிறப்ப கரெக்டான இடத்துல நம்ம வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணவே முடியாதுங்க. இதனாலேயே நிறைய பேர் வந்து பிரேக் அவுட் வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சும் கரெக்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியாமல் அப்படியே சேஸ் பண்ணி கடைசி மேலே போய் ஆர்டரை பிடிச்சி அதுக்கப்புறம் மேலே பிடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து நல்லா ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்குங்க. அதே மாதிரி ஸ்டாப்லாஸ் ஹண்டிங் வந்து ஃப்ரைடே நடந்துச்சு. ஸோ ஃப்ரைடே வந்து ஒரு எஸ்எல் ஹண்டிங் நடந்துச்சுங்க இந்த ட்ரெண்டில் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஏறுற மாதிரி ஏறி இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்து இங்கே கீழே உடைக்கிற மாதிரி உடச்சி உடனே மேலே பயங்கரமாக ஏற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கும் இந்த சொல்யூஷன் வந்து பயங்கரமாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்க. அது எப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாதுங்க. நானே ரீசெண்டாக ஒரு இடத்துல தாங்க இதை பற்றி படித்தேன். ஸ்டாப்லாஸ் பை ஆர்டர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க, இல்லை பை ஸ்டாப் ஆர்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நம்ம நிறைய பேர் யூஸே பண்ணவே மாட்டோம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸ் கூட இதெல்லாம் பற்றி இன்னும் ஐடியாவே கிடையாதுங்க. ஏன்னா இதை பற்றி நம்ம பெருசாக எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஏன்னா யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ஆனால் இதை யூஸ் பண்ண தெரிஞ்சால் சூப்பராக யூஸ் பண்ணலாங்க. இதை வச்சு நிறைய பேர் ஆட்டோமேட்லாம் கூட பண்ணலாம். ஒரு சிஸ்டம் ட்ரேடிங்லாம் நம்மளாம் கோடிங்லாம் இல்லாமல் சும்மா ஒரு சின்ன ஆட்டோமேஷன்லாம் கூட பண்ணலாம் இதை வச்சு. அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பிரேக் அவுட் எப்படி கரெக்டாக கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி பிரேக் அவுட் நடக்கிறப்ப ப்ரைஸ் வந்து அடிக்கடி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிடுது, ஆனால் நம்ம கரெக்டாக வாங்க முடியலன்னு நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான தீர்வை தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ஸ்டாப்லாஸ் பை ஆர்டர் வந்து போடுறவங்க, ஸ்டாப்லாஸ் பை ஆர்டர்னா ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக ட்ரேட் என்டர் ஆகிட்டு ஸ்டாப்லாஸ் போடுவோம்ல, அதை வந்து அந்த ஸ்டாப்லாஸ் ஆர்டரையே அதை வச்சு நம்ம ட்ரேடை என்ட்ரி ஆகிறோம், புரியுதா? ஸோ இந்த டெக்னிக் வந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க. யாருமே யூஸ் பண்ணுறதில்ல பல பேர். யாருமே இது வர பெருசாக யாருமே இதை பற்றி சொல்லி நம்மளும் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். யாரும் இந்த சேனல்லையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் சில பல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்கால்பர்ஸ் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்கால்பிங்க்கும் பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ்க்கும் ரொம்ப பெரிய வரப்பிரசாதங்க இந்த ஸ்டாப்லாஸ் பை ஆர்டருங்கிறது. நம்ம வந்து எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். திருப்பியும் சொல்கிறேங்க, நம்ம இந்த ஸ்டாப்லாஸ் நார்மலாக செட் பண்ணுறோம்ல ஒரு ட்ரேடுக்கு, அந்த ஸ்டாப்லாஸ் ஆர்டரை வச்சு தான் ட்ரேடுக்குள்ளேயே என்ட்ரு ஆகிறோம், சரிங்களா? ஸோ அப்படி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் பார்க்கணும். இது வந்து இப்போ எத்தனை மணிக்கு இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். 1:06 1:05 கேண்டிலுக்கு வந்து இது பிரேக் அவுட் ஆயிருக்குங்க. ஸோ நம்ம வந்து எந்த ஸ்ட்ரைக் வந்து பார்க்கலாம். இது வந்து ஏடிஎம் வந்து 42,200ங்க. ஸோ பேங்க் ஏடிஎம் அதோட சார்ட் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அதாவது அந்த ப்ரீமியம்ஸோட சார்ட். ஸோ இதாங்க January 19th 42,200 இதோட சார்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணால் சார்ட் வரும். ஸோ நம்ம சார்ட் வந்து 3 மினிட்ஸில் இருக்குங்களா அங்கே. ஸோ அதனால் இதையும் 3 மினிட்ஸில் வச்சுருக்கோங்க. ஸோ 1:05 கேண்டில் தாங்க இதாக இருக்குது. ஸோ இங்கேயும் 1:05 கேண்டில் பக்கம் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இதாங்க அந்த 1:06 கேண்டில் இப்போ தெரியுதுங்களா, இந்த இடத்துல தாங்க ஷூட்டாக இருக்குது. 314 ரூபா இருந்த ப்ரீமியம் வந்து 450 பக்கம் வர போயிடுச்சு. ஸோ ஒரு 120, 130 பாயிண்ட் பயங்கரமாக ஏறியிருக்கு. இதை வந்து நம்ம கேப்சர் பண்ண ட்ரை பண்ணி தான் நிறைய டைம் சொதப்பிடுவோம், ஆனால் அதை எப்படி கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா இந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டாக பை பண்ண முடியல, சரிங்களா?
இந்த இடத்துல மார்க்கெட் ஆர்டர் போட்டோம்னா என்ன பிரச்சனை ஆகுனா, மார்க்கெட் ஆர்டர் போட்டிங்கன்னா என்ன ப்ரைஸில் இருக்கோ கண்ணை மூடிட்டு அந்த ப்ரைஸில் வந்து வாங்கிடுங்க, எக்ஸிக்யூட் ஆகிரும் இந்த பிரேக் அவுட் டைமில். ஸோ அந்த டைமில் மேலே கீழே பயங்கரமாக ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ளக்ஷுவேட் ஆகிறதுனால கொஞ்சம் கேவலமான ப்ரைஸில் வந்து மார்க்கெட் எக்ஸிக்யூட் ஆயிரும், இதுவும் மேலே போகிற மாதிரி போயிட்டு நல்லா கீழே திருப்பி வந்துடுங்க. நிறைய டைம் பிரேக் அவுட் வந்து ஆகாமல் மேலே போகிற மாதிரி போய் உள்ளே இழுத்துருவாங்க. நீங்கள் இந்த 12:36 கேண்டில் பார்த்தா தெரியும், ஜூம் பண்ணி பாருங்கள், மேலே போகிற மாதிரி போய் கேண்டில் க்ளோஸ் வந்து உள்ளே வச்சுட்டாங்க. இப்போ மட்டும் இல்லை, 90% ஆஃப் த பிரேக் அவுட்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிற மாதிரி போய் உள்ள ஃபேக் அவுட் தாங்க ஆகும். ஸோ கரெக்டாக பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் நான் எடுப்பேன் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, ஸோ இந்த ப்ரைஸை தாண்டி போகணும் அப்போ தாங்க எக்ஸிக்யூட் பண்ணுவேன் ஆர்டரை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன். இந்த எக்ஸாம்பிளில் நார்மலாக ஒரு ஈக்விட்டி ட்ரேடிங் வச்சு சொன்னால் இன்னும் என்னால் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க முடியும். அதனால் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் தான் நிறைய பேர் இருக்கீங்க, ஸோ அதனால் ஆப்ஷன் வச்சு சொல்லித்தரேன். ஸோ நார்மலாக ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க இருந்தாலும் சொல்லுங்கள், அவங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக விளக்கம் கொடுக்க முடியுங்க, அதில் இன்னும் நல்லா புரியும் எல்லாருக்கும் பிகினர்ஸ்க்குலாம். இப்போ ஆப்ஷனில் உங்களுக்காண்டி சொல்லித்தரேன், இதை தாண்டி போனால் தான் இந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணும் இந்த ஆர்டரை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இதை தாண்டினா இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல உள்ள ப்ரீமியம்ஸ் வந்து வரணும். ஸோ 12:45 to 12:51 அந்த டைமில் உள்ள ப்ரீமியம்ஸை க்ராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகுங்க. ஸோ புரியுதுங்களா, இந்த இடத்துல ஒரு 300 இருக்குன்னு வைங்களேன் ப்ரைஸு, இந்த 42,200 ஸ்ட்ரைக் ப்ரீமியமோட ப்ரைஸை வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஒரு 300 இருக்குன்னு வைங்களா, கீழே இறங்கும்போது ஒரு 280 ஆயிருக்கும், திருப்பி இந்த 300 க்ராஸ் பண்ணும்போது தான் நான் வாங்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் மார்க்கெட் ஆர்டர் போட முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா மார்க்கெட் ஆர்டர்னா என்ன ப்ரைஸில் இருக்கோ அந்த ப்ரைஸ்லேயே அப்படியே எக்ஸிக்யூட் ஆயிருங்க. இன்னொன்று, லிமிட் ஆர்டர் போடலாமே அப்படின்னு நினைப்பீங்க, இதுதாங்க நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த லிமிட் ஆர்டர்னு வைங்களேன், அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன ப்ரைஸ் வேணாலும் கொடுக்க ரெடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தங்க. அதனால் நம்ம ஒரு ஹையர் ப்ரைஸில் லிமிட் ஆர்டர் போட்டோம்னு வைங்களேன், அதை அக்செப்ட் பண்ணிக்கும், உடனே அது ஒரு மார்க்கெட் ஆர்டராக எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க நிறைய டைம். ஸோ முதல்ல இந்த இடத்துல ப்ரீமியம்ஸ் எவ்வளோ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்துக்கலாம், 12:45 to 12:54 அந்த ப்ரீமியம் ரேஞ்சை தாண்டினா தான் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ 12:45 to 12:54 இந்த இடத்துல 338 இருக்குங்க, 337 338 இருக்குது சரிங்களா. அந்த கீழே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி 314. ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் இந்த இடத்துல 337 38 இருக்குது சரிங்களா ப்ரைஸு, இந்த இடத்துல 314 ஆயிடுச்சு, உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த 338 லைட்டாக ஒரு பஃபர் வச்சுக்கலாங்க. ஸோ ஒரு 340 இல்லை உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ லைட்டாக அதுக்கு மேலே 345 இல்லாட்டி இந்த ஹை மேலே கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த இடத்துலனா ஒரு 345 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 345 க்ராஸ் பண்ணால் தான் நான் வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகணும், அது வரை ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் லிமிட் ஆர்டர் போடக்கூடாது. இந்த இடத்துல இங்கே 314, இந்த இடத்துல ஒரு 320 அப்படின்னு வச்சுக்கலாம், இங்கே ஒரு 320 இருக்குன்னா இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் நார்மலாக எப்பவும் வாங்குவீங்களே நார்மலாக பை பண்ணுற மாதிரி பை பண்ணி நம்ம மார்க்கெட் ஆர்டர் போட்டோன்னா செஞ்சு விட்டுரும், அப்போவே உங்களுக்கு தெரியும் என்ன ப்ரைஸில் இருக்கோ அப்படியே எக்ஸிக்யூட் ஆகிரும். அந்த இடத்துல லிமிட் ஆர்டர் போட்டு நம்ம 340 மேலே போனால் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி லிமிட் ஆர்டர் போட்டு 340 போட்டால் என்ன ஆகும் தெரியுங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் வந்து 340 கூட கொடுக்க ரெடியாக இருக்கேன் இந்த இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மார்க்கெட் ஆர்டர்லேயே அந்த 340 வந்து மோஸ்ட்லி பிளேஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நான் வந்து 340 வந்து கொடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நீங்கள் கம்மியாக லிமிட் ஆர்டரில் ரேட்டு கம்மியாக போட்டால் தாங்க எக்ஸிக்யூட்டே ஆகாது, அந்த இடத்துக்கு வர வர வெயிட் பண்ணும், கூட ரேட்டில் போட்டிங்கன்னா அது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருங்க மார்க்கெட் ஆர்டர்லேயே. அதாவது நீங்கள் வந்து இருக்கிற ப்ரைஸோட கம்மியான ப்ரைஸில் லிமிட் ஆர்டர் போட்டால் தாங்க எக்ஸிக்யூட் ஆகாது, ஸோ அது வர 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 வெயிட் பண்ணி போடும். ஆனால் இருக்கிற ப்ரைஸோட கூட ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னு வைங்களேன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து மார்க்கெட் ஆர்டர்லேயே எக்ஸிக்யூட் ஆயிருங்க. ஏன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஏன்னா நான் 340 கூட கொடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ 320 இருந்தாலும் சில டைம் 320 மார்க்கெட் ப்ளேஸ்லேயே எக்ஸிக்யூட் ஆயிருங்க நிறைய டைம். ஸோ நம்ம 340 தாண்டி கிராஸ் பண்ணி போகும்போது தான் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ரைட்டீரியா செட் பண்ணணும் வைங்களேன். நீங்கள் வந்து நார்மலாக லிமிட் ஆர்டர் போடக்கூடாதுங்க, இந்த ஸ்டாப் லாஸ் பை ஆர்டர் தாங்க போடணும். இதை நம்ம எப்படி போடலாங்கிறது பார்க்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் பை ஆர்டர்னு என்னங்க, நம்ம வந்து சொல்லியிருக்கோம் நார்மலாக ஸ்டாப் லாஸ் எப்படி செட் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி அந்த வழியாகவே நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம், அதுதான் ஸ்டாப் லாஸ் பை ஆர்டர். ஸோ பெருசாக ஒன்றும் கன்ஃபியூஷன்லாம் இருக்காதிங்க, இந்த நார்மலி இந்த பை இது பண்ணிவிட்டு இந்த இடத்துல எஸ்எல் ஆர்டர் கொடுத்து 340 இந்த ட்ரிகர் ப்ரைஸ் வந்து 340 என்னோடய ப்ரைஸ் வந்து ட்ரிகர் ஆயிடணும். எப்பவும் இந்த ப்ரைஸ் வந்து ₹1 கூட வச்சுக்கோங்க, ₹1 or ₹2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 340 தாண்டும்போது தாங்க ப்ரைஸ் வந்து ட்ரிகர் ஆகும். எப்போ 341 வர்றதுக்குள்ளே இந்த ப்ரைஸ்க்குள்ளே வந்தால் வாங்குங்க, 342 to 341 இந்த இதுக்குள்ளே எங்கே வந்தாலும் ப்ரைஸ் வந்து வாங்கிடுங்க. இந்த இடத்துல தான் கரெக்டாக உங்களோட ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்.
ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்படின்னா என்ன ஆகுனா, இந்த பிரேக் அவுட் ஆகி நல்லா இதுக்கு மேலே மூவ் ஆனதுக்கு அப்புறம் தாங்க நம்மளோட ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ மோர் தென் 90% ஆஃப் த டைம்ஸ் வந்து நம்ம வந்து இந்த பிரேக் அவுட்ஸ்லாம் ஃபேக் அவுட்டே ஆக மாட்டோம், அதுவும் நம்ம கரெக்டான ப்ரைஸில் வந்து கேப்சர் பண்ணுவோம். நீங்கள் வந்து ப்ரைஸை சேஸ் பண்ணி சேஸ் பண்ணி ரொம்ப ஹையர் ப்ரைஸில் போய் வாங்க தேவையில்லை. கரெக்டாக இந்த பிரேக் அவுட் எப்போ நடக்குது அதை பார்த்துட்டு அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் பை ஆர்டர் வந்து போட்டிங்கன்னா சூப்பராக இது பண்ணலாங்க. நான் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கும்போது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பற்றி ஒரு தனி வீடியோ போடுறேன் 1K சப்ஸ் வந்தால் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ 1K ரீச்சே பண்ண முடியல, இன்னும் ஒரு 15-16 பேர் தாங்க வரணும். அவங்க வந்துட்டோன்னா நம்ம வந்து 1K ரீச் பண்ணிடலாம். ஆனால் அப்போ தான் போடணும்னு நினச்சா நீங்கள் வந்து சீக்கிரம் ரீச்சே பண்ண விட மாட்டேங்கிறீங்க. எனக்கும் இந்த வீடியோ போடுற மூடே போயிருச்சுங்க ஸ்டாப் லாஸ் சென்டிங் பற்றி. சரி இப்போ அதை விடுங்க. நம்ம வந்து இப்போ ஃப்ரைடே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் சென்டிங் நடந்துச்சது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரைடே வந்து இந்த ட்ரெண்டை பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைன் மேலேயே நல்லா பவுன்ஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆன மாதிரி இருந்துச்சுங்க. 11:48 கேண்டில் பாருங்க, நல்லா பிரேக் டவுன் ஆகி கீழே வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் இந்த இடத்துல ஷார்ட் என்ட்ரி எடுத்திருப்பாங்க, ஏன்னா இந்த லைனை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு. ஆனால் அது உடஞ்ச உடனே பாருங்க, உடனே திருப்பி உள்ளே ஏற்றிட்டாங்க. உள்ளே உடனே ஏற்றுனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மூவ்னு, 960 450 வரை எடுத்திருக்காங்க. 500 பாயிண்ட் சாலிடாக மூவ் ஆயிருக்குங்க ஒரு 2.5 மணி நேரத்தில். ஸோ நம்ம முன்னாடியே நிறைய வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருப்போம், எஸ்எல் ஹண்டிங் என்றைக்கெலாம் நடந்திருக்கோ அன்றைக்கி நடக்கிறப்ப பயங்கர அக்ரஸிவாக ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும், மினிமம் ஒரு 300-400 பாயிண்ட்டுக்கு மேலாம் அழகாக மூவ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பல டைம் சொல்லியிருப்போம். அதுக்கு வந்து இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணுறாங்கன்னா ஏன் பண்ணுறாங்க, அந்த இடத்துல ரொம்ப பெரிய ஹியூஜ் ஆர்டர் வந்து அவங்க பிளேஸ் பண்ண போகிறாங்க. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணால் அந்த ஹியூஜ் ஆர்டர் பிளேஸ் பண்ணணுங்கிறதுக்காண்டி தாங்க அவங்களோட ஸ்டாப் லாஸே ஹண்ட் பண்ணுறாங்க. நிறைய ஆர்டர்ஸ் வந்து அவங்களும் பிளேஸ் பண்ணணுங்கிறதுனால லிக்விடிட்டினால. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ அதை பற்றி யோசிக்காதீங்க, இப்போதைக்கு யோசிச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்குதுன்னா அந்த இடத்துல ரொம்ப பெரிய ஹியூஜ் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால தாங்க ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்லாம் நடக்கிறப்ப ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் மக்கள் இந்த இடத்துல ஷார்ட் என்ட்ரி எடுத்திருப்பாங்க. ஸோ எடுத்த உடனே அது ரிவர்ஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சால் உடனே அது ஸ்டாப் அண்ட் ரிவர்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்டாப் அண்ட் ரிவர்ஸ்னால் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை உடனே மேலே சைடு மாற்றுறது. இப்போ கீழே சைடு பெட்டிங் எடுத்திருந்தோமா, அதை உடனே குவிட் பண்ணிட்டு உடனே மேலே சைடு பெட்டிங் எடுக்கணுங்க. ஸோ அது பேர் ஸ்டாப் அண்ட் ரிவர்ஸ் அப்படின்னு ஒரு இது. நம்ம ஒரு லைவ் ட்ரேடிங் வேறு அதை பற்றி போட்டிருந்தோங்க. ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் 1-2 டைம் மட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லைவ் ட்ரேடிங்கோட வீடியோ வந்து நான் வந்து போட்டிருந்தேன், அதை பார்க்காதவங்க மறக்காமல் இப்போ அந்த வீடியோ பாருங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், மேலே கார்டும் வரும். இப்போலாம் அடிக்கடி இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் சென்டிங் நிறைய டைம் நடக்குது. ஸோ பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி ஃபேக் அவுட் பண்ணிடுறாங்க, அந்த மாதிரி இதுக்கெலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த இடத்துல அன்றைக்கி ஒரு ஏடிஎம் பிஇயும் வாங்கி வச்சிடலாம், மேலே ஒரு சிஇயும் நீங்கள் வந்து பை பண்ணி வச்சுக்கலாம் வேணா. அதாவது நார்மல் பை இல்லைங்க, நம்ம சொல்கிறது வந்து ஸ்டாப் லாஸ் பை ஆர்டர். அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் முக்கில் தொங்கிட்டு இருக்கிறப்ப இந்த இடத்துல வர்றப்ப ஃபார்ட்டி வந்து 41,960 அப்போ 42,000 ஏடிஎம். ஸோ 42,000 சிஇயும் பிஇயும் வச்சு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ January 19 42,000 சிஇயும் பிஇயும் இருக்குது. அது நடந்த டைமை பார்க்கலாங்க, ஸ்டாப் லாஸ் சண்டிங் நடந்த டைமை. ஸோ இது வந்து கரெக்டாக 11:48 பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம முதல்ல பிஇயில் வந்து யாரெல்லாம் என்ட்ரா இருப்பா அப்படிங்கிறது பார்க்கலாம். பிஇ வந்து பார்ப்போம், பிஇயோட சார்ட் வந்து எடுத்துக்கிறேன், இதுவும் 3 மினிட்ஸில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரைடே 11:48 இந்த பாருங்க, ஃப்ரைடே 11:48 என்ன நடந்திருக்குன்னா அது வந்து கரெக்டாக 350 இருக்குங்க அந்த ப்ரீமியம். இங்கே உள்ள ப்ரீமியமை தாண்டினா தான் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூல் செட் பண்ணியிருந்தோம். என்ன இருக்கும், ஸோ 10:54 உள்ள ப்ரைஸ். ஸோ 10:54 உள்ள ப்ரைஸ் வந்து பாருங்க 360-356 தாண்டி இருக்குங்க, 360 தாண்டி இருக்குது. ஸோ அதை தாண்டி இருந்தால் தாங்க நம்ம வந்து ப்ரைஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. என்ன ஒரு 360 பக்கம்னா 365 பக்கம் நம்ம வந்து போட்டிருப்போம், ஏன்னா லைட்டாக எப்பவும் பஃபர் விடணுங்க, கரெக்டாக அந்த இடத்துல போடக்கூடாது. ஸோ ஒரு 365 தாண்டினா தான் இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சைட் போட்டுட்டு மேலே சைடு வந்து பார்க்கலாங்க. ஸோ மேலே சைடு வந்து எந்த ப்ரைஸுங்க ட்ரிகர் பண்ணும், இந்த 11:12-11:15 அந்த டைமில் வந்து என்ன ப்ரைஸ் இருந்திருக்குன்னு பார்க்கணும். மேலே சைடுனா 42,000 சிஇ. ஸோ சிஇயில் வந்து பார்க்கணுங்க, பிஇயில் பார்த்துடாதீங்க, ஏன்னா மேலே போனால் சிஇயில் வந்து வாங்கணுன்ட்டு இருக்கீங்க. ஸோ ஏன்னா மேலே போனால் சிஇ வந்து கால்ஸில் வாங்கணுன்ட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஒரு 11:30 உள்ள ப்ரீமியம்ஸை க்ராஸ் பண்ணும்போது வாங்கணும்னு ரூல் செட் பண்ணுறோம்.
11:30 பக்கம் என்ன ப்ரீமியம்ல இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 11:30 வந்து 372 இருக்குங்க, 372 இருக்கு. அப்போ நம்ம இன்னும் லைட்டாக பஃபர் வச்சு ஒரு 380-375 அந்த ரேஞ்சுக்கு மேலே நம்ம வந்து செட் பண்ணிக்கலாங்க. ஸோ அப்படின்னா ஒரு 375 வச்சேன்னா அந்த ரேஞ்சை தாண்டா தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தா என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு ஆர்டர் செட் பண்ணிட்டோங்க. மேலே சைடு இந்த பக்கம் அந்த கால்ஸை வந்து 375 தாண்டா தான் வாங்கணும்னு வந்து ஆர்டர் செட் பண்ணுறோம். கீழே சைடு வந்து இங்கே அந்த ப்ரீமியம்ஸ் வந்து 365 நம்ம அந்த ரேஞ்சில் பார்த்துருந்தோம், 365 க்ராஸ் பண்ணால் தான் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஆர்டர் செட் பண்ணிட்டோம். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுனா இந்த ஸ்டாப் லாஸ் சண்டிங்லேருந்து நீங்கள் வந்து தப்பிச்சிருக்கலாம். ஸோ பிரேக் அவுட் வந்து கீழே நல்லா கன்ஃபார்ம் ஆகி கீழே போனதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகி சூப்பராக கீழே நல்லா ஃபாலோ இருக்கும். ஸோ இல்லை அதுலேருந்து சடனாக ரிவர்ஸ் பண்ணி மேலே ஏற்றிட்டாலும் இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து பை ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகி இங்கேருந்து சூப்பராக மேலே பெரிய மூவ் வந்து கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் சென்டிங்லாம் பிடிக்கிறங்கிற மாதிரி இப்போ நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி இந்த மாதிரிலாம் ஸ்டண்ட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அதெல்லாம் ரொம்ப பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணும், கரெக்டான ப்ரைஸில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ பண்ணலாம், தப்பில்லை, ரொம்ப பெரிய ராக்கெட் சான்ஸ்லாம் இல்லை. ஒரு 4-5 டைம் வந்து நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாப் லாஸ் சென்டிங்கையும் பிடிக்க ட்ரை பண்ணலாம். ஆனால் நார்மலாக இந்த மாதிரி பிரேக் அவுட் ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து யூஸ் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஸ்கால்பர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேர் அனலைஸ் பண்ண தெரிஞ்சும் இந்த மாதிரி மூவ்ஸ்லாம் மிஸ் பண்ணிடுவாங்க கரெக்டான ப்ரைஸில் பிடிக்க முடியாத ரீசன்னால். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் பை ஆர்டர் வந்து போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஒரு 90% அந்த ஃபேக் அவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஏதாவது சின்ன சின்ன டவுட்ஸ் வந்து ஒன்று ரெண்டு பேருக்கு இருந்தால் இருக்கும், ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி 1-2 டைம் தாங்க ட்ரை பண்ணேன், ஆனால் அப்போ அதை வீடியோலாம் எடுக்கணும்னு நினைக்கல. ஸோ இப்போ தான் தோணுச்சு இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு, அதனால தான் போடணும்னு நினச்சேன். இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த வீடியோ வந்து பண்ணுறேன், அதனால் லைவாக அதை பண்ணி காட்ட முடியல. ஸோ ஃபியூச்சரில் என்றைக்காவது போனேன்னா கண்டிப்பாக லைவ் வீடியோ போடுறேங்க. ஸோ நீங்கள் யாராவது இதெல்லாம் முன்னாடியே தெரியும், இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இனிமேல் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை புரியல பிடிக்கலன்னு எதாவது இருந்தாலும் உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சூப்பர் சூப்பராக யாருமே சொல்லாத டெக்னிக்ஸ்லாம் நிறைய முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காண்டி சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க. ஸோ நிறைய வித்தியாசமான கண்டென்ட் தான் நானும் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நீங்கள் யாரும் மோட்டிவேட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு லைக் பண்ணுங்கனாலும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம், நன்றி.